ஹாய், இது உங்க விகே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்றதுதான். இந்த படத்துல வந்து ஒரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நிறைய இடத்துல வந்து அந்த படத்தை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அவரோட பேர் வந்து ஜானி டெப் அப்படின்றதுதான் அவரோட பேரு. அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஷார்ட்டா நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, ஜானி டெப் அப்படின்றவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு கெட்ட பழக்கத்துலாம் அடிமையாகி ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலியில தான் பிறந்திருந்தார். அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்கு, அவர் வந்து போதைப் பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அடிமையானவர். அதில் வந்து நிறைய குடிச்சு 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 அவங்க மனைவி வந்து அடிப்பார். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து ஒரு ரோடோட கலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு கிளீனராக இருப்பாங்க இல்லையா, வந்து கிளீனரு அப்புறமேட்டு சாப்பாடு வந்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க இல்லையா, எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு ஆள் தான். அவங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது இந்த தப்பாக நடந்துப்பாங்க இல்லையா, அந்த ஒரு வேலைனாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அதுவும் லேடிஸ் போய் தான் ஒரு வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் இல்லையா. அது அந்த மாதிரி இந்த சூழ்நிலை வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி அவர் வந்து நிறையா பேர் லவ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிருக்கு. அவரை ஏமாற்றிட்டு போனவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர அவர் வந்து புரிஞ்சிட்டு இருந்தது வந்து யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களையும் வந்து சரியாக ஒரு ஆளை வந்து பார்த்துக்க முடியல அந்த ஜானி டெப்பால. அவர் வந்து நிறைய படம், அவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசை. ஆனால் அவரால் அந்த மியூசிக் டைரக்டராகவும் ஆகணும்ல, அது மட்டும் இல்லை படத்தில் வந்து ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவும் வந்துச்சு. அந்த கனவும் வந்து அவரால் எடுத்து செயல்பட முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலில் போய் சேர்த்து விடும்போது அவங்க அப்பா என்ன பண்ணாங்களாம், இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னால் வந்து உங்கள் பையனை சமாளிக்க முடியாது, அவன் வந்து ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதால அந்த அங்கே கூட இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த அடிமை ஆடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, அவரை வந்து என்னால் அவனை வச்சுட்டு எங்களால் இருக்க முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொன்னோடனே அவரும் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதுக்கடுத்தது ஒரு குரூப்பில் வந்து சேர்ந்தார், அந்த இசைக்குழுவில் வந்து சேர்ந்து அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, அவர்கிட்ட போய் சேர்ந்தோடனே அவங்க தங்கச்சியை வந்து இவர் லவ் பண்ணியிருக்கார். அப்பயும் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணும் வந்து ஏமாற்றி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இந்த பைரட் ஆஃப் தி ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கப்பல் ஒரு நடிகரத்தில் வந்து அவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் வந்து நிறையா டைம் வந்து அந்த கப்பலை வந்து விட்டுட்டு நிறையா ஒரு இடத்துல போய் கொள்ளையடிப்பார். அந்த கொள்ளை அடித்து அதில் வர வருமானத்தை வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவரை வந்து யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் கொண்டு வந்தாங்க அந்த படத்தில். கொள்ளையடிச்சு நிறையா வந்து கப்பலை வந்து வாங்குவார். அந்த கப்பலில் வந்து ஒரே கேப்டனாக இருக்கிறது மட்டும்தான் அவரோட ஆசை. அவர் வந்து கொள்ளையடிச்சு நிறையா வந்து இந்த ஃபேமஸ் ஆகிட்டார் இல்லை. இந்த படம் வந்து தெரியாத யாருக்குமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூவியே அது. ரொம்ப அதில் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்து 1963 ஜூன் திங்கக்கிழமை வந்து பிறந்திருக்காரு, 9ஆம் தேதி. அதுவும் இவர் வந்து என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கார், கோல்டன் குளோப் மற்றும் ஆக்டர் கிலிப்ட் அப்படின்ற ஒரு விருது, ரெண்டு விருது வாங்கியிருக்காரு. இவரை பற்றி தெரியாத எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இவர் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துலேருந்து இவர் எல்லாருமே ஒதுக்குவாங்க. ஏன்னா ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால இவனை வந்து ஒதுக்கி விடுவாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்திலே பணக்காரன்னு சொல்லலாம், ஒரு ஆக்டராக இருக்கிறார் இல்லையா, அதில் வந்து இவர் ஒரு பணக்காரன்னு சொல்லலாம். இவர் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. இவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு குடிச்சிட்டா வந்து எப்படின்னா ஒரு ரோட்டில் நடந்து போனால் ஒரு ஆக்டிவிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த படத்தில் வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து யோசிச்சு பார்த்தாரோ ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து இந்த படத்துக்காக ஒரு சைடு ஆக்டரை தான் எடுக்கணும்னு நினச்சாங்களாம். ஆனால் அவரால் எடுக்க முடியல. அதுக்காக இவர் வந்து சேர்த்தாங்க இந்த ஜாக் ஸ்பேரோ. அதுக்காக இந்த ஜானி டெப்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அவர் வந்து எனக்கு வந்து 2 நாள் டைம் தாங்க, நான் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு வரேன் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் 2 நாள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் வந்து ஸ்டூடியோக்கு போயிட்டு இது மாதிரி நடிச்சு காட்டுறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் ஒரு குடி குடித்த மாதிரியே நடந்து காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து நிறையா படம் எடுத்திருக்கேன், அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்த ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு படம் நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த ஆக்டிவ் வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பேருன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.